வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நேற்று நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம், எடப்பாடி பழனிசாமியை டெல்லி அங்கீகரித்து விட்டது, அவரை கைவிட்டுற மாட்டாங்க, அவரையும் கண்டிப்பாக அவர் இல்லாமல் அந்த கூட்டணியை கட்டமைக்க மாட்டார்கள் நம்ம சொன்னோம். நிறைய பேர் கூட இல்லைல்ல அப்படின்லாம் சொன்னாங்க. மறுபடியும் நம்ம தொடர்ந்து சொன்னோம், ஓபிஎஸ்ஸா எடப்பாடியான்னு பார்க்கும்போது ஓபிஎஸ்ஸும் வேணும், எடப்பாடியும் வேணும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்க நிர்வாகிகள் அவருடைய இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஃபண்டு கிண்டு எல்லாமே அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமி அந்தளவுக்கு அவங்களால புறந்தள்ளிவிட முடியாது. இன்றைக்கெல்லாம் தேர்தல் அரசியல் அவங்க வேணாம் இவங்க வேணாம்லாம் சொல்ல முடியாது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று நிறைய பேர் வந்து நீங்கள் நிறைய மீடியாவில் பார்த்துருப்பீங்க, அண்ணாமலையை பற்றி புகார் சொல்ல போகிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் நம்ம என்ன கேட்குறோம்னா, நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து அண்ணாமலையை இருக்கார். அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்கன்னு இதுலேருந்தே தெரியுது. நீங்கள் என்ன சொன்னீங்க, நாங்கள் மேலே பாஸ்ட்டை தான் பேசுவோம், இங்கே இருக்கவங்கள்ட்ட பேச மாட்டேன். நீங்கள் பாஸ் தான் அவர் பக்கத்தில் உட்கார வச்சிட்டாரு அப்படிங்கும்போதே யார் பாஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி வந்து ஓரளவுக்கு அந்த வெற்றியை எல்லையை தொட்டு கொண்டு இருக்கிறாருங்கிறத மறுக்கவே முடியாது. இன்றைக்கி வந்து என்றைக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்களோ, நேற்று இந்த பதிவில் தான் சொன்னோம், அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னாவே இது ஓபிஎஸ் தரப்புக்கு கொஞ்சம் பின்னடைவு தான். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்க போகிறாங்களா சொல்கிறாங்க, அதை இன்னொரு வீடியோவில் பேசுவோம். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து கூட்டணி இறுதி செய்யப்படுகிறது, இத்தனை சீட்டு கீட்டுன்னு வரக்கூடிய தகவல்கள் அவருடைய நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. ஏன்னா நிர்வாகிகள் வந்து செலவு பண்ணாதாங்க கட்சி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓபிஎஸ் தரப்போ இல்லை டிடிபியோ மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க, ஏன்னா இவங்களெல்லாம் கூப்பிடாமல் எடப்பாடி பழனிசாமி மட்டும் முன்னாடி கூப்பிட்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணி உறுதி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. இப்போ இனிமேல் இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பெரிய கேள்வி எழும். இதை வந்து இவன் மற்றவங்களாம் எப்படி இதை சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம இன்னொருத்தர் சொல்கிறார், இல்லை இல்லை ஓபிஎஸ் தரப்பும் அப்பாயின்மெண்ட் கேட்டால் அமித்ஷா கொடுப்பாரு. அது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போடுவோம், தெரியாமல் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. ஆனாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று அண்ணாமலை அவர்களை பற்றி புகாரெலாம் ஒரு வரி கூட எடப்பாடி பழனிசாமி சொல்லவில்லை. நாங்கள் உங்களோட இருக்கோம், உங்களுக்கு கூட்டணியில் வந்து சீட்டெல்லாம் கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு பார்த்து பண்ணி கொடுங்க, இதுதான் அவங்க கேட்டது. எல்லாரும் சொல்கிறாங்களா 5 சீட்டு 6 சீட்டு 10 சீட்டு, நம்மை பொறுத்தவரையில் அவங்க சொன்னது 10க்கு மேலே தொகுதி ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது, 12 அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கம் சொல்கிறாங்க. எந்த விதத்தில் உண்மையும் தெரியல. ஆனாலும் 12 கேட்டாலும் இன்றைக்கி கொடுக்க வேண்டிய நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். நீங்களே சொல்லுங்கள், ஓபிஎஸ் டிடிவி யாரையும் நீங்கள் சேர்க்க வேணாங்க எடப்பாடி, நீங்கள் மட்டும் போகிறோம், நீங்கள் 20 சீட்டு கேட்கணும் எடப்பாடி கொடுக்காமையாக இருப்பார். ஆனாலும் பிஜேபி வந்து எடப்பாடியை மட்டும் வச்சு தேர்தலை சந்திக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஜூன் மாதத்தில் மறுபடியும் இதேமாதிரி ஒரு கூட்டம் இங்கே போடுறேன்ருக்காங்க. ஒரே விஷயம் தான், இந்த எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு விஷயம், நம்ம ஏற்கனவே தொடர்ந்து நம்ம சொன்னது தான், அண்ணாமலையவர்களை மீறி ஒரு அசைவும் நடக்காதுன்னு நம்ம சொன்னோம். அண்ணாமலைக்கு நேற்று அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் அண்ணாமலையவர்களும் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை பேசும்போது சொல்லியிருக்கார், 12க்கு மேலே தொகுதி வேணும்னு தான் சொல்லியிருக்கார், நாங்கள் கேட்குற தொகுதி வேணும்னு சொல்லியிருக்கார், அதையும் கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. இது ஏற்கனவே முடிவான ஒன்று, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், தம்பிதுரை ஏற்கனவே பேசிட்டார், ஏற்கனவே முடிவான ஒன்று. ஓபிஎஸ் பற்றி இதில் பேச மாட்டாங்கன்னு நம்ம சொன்னோம், ஓபிஎஸ் பற்றி இதில் பேசவே இல்லை. ஏன்னா ஓபிஎஸ் அதில் அது வேறு ரூட்டு, இது வேறு ரூட்டு. இன்னொன்று, இதை மையமாக வைத்து ஓபிஎஸ்ஸை கைவிட்டுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாஜக எப்பையும் எந்த விதமான யூட்டானும் போடும், அதனால் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து எடப்பாடி பழனிசாமி தனக்கான இருப்பை தக்க வைத்து கொண்டிருக்கிறார். நான் ஏன் போய் அமித்ஷாவை பார்க்கணும், இன்னொன்று குஜராத்தில் வந்து பதவியேற்பில் கூப்பிடும்போது எனக்கு நிறையா வேலைகள் இருக்குதுன்னு சொன்னவர் இப்போ ஏன் திடீர்னு இங்கேருந்து போய் டெல்லியில் போய் சந்திக்கிறார் அப்படிங்கும்போது, எடப்பாடி பழனிசாமிக்கு நமக்கு காரியம் பெருசாக வீரியம் பெருசானா, காரியம் தான் பெருசு. எடப்பாடி பழனிசாமி புத்திசாலினா உண்மையிலே புத்திசாலி தான், நம்ம தான் சொல்கிறோம். தொடர்ந்து எப்படி ஜெயிக்கிறாரு இதை நீங்கள் சொல்லலாம், இல்லை இல்லை அது வந்து அவர் வந்து சில டெக்னிக்லாம் பண்ணுறாருன்னு, எந்த டெக்னிக் பண்ணுறாலும் அரசியலில் வந்து எதுவும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனதுக்கப்புறம் இனிமேல் நம்ம நேர்மை நியாயம் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஜெயிக்கிறது யார் அது மட்டும்தான் பார்க்கணும். சசிகலா அம்மையாட்டிருந்து எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும் யார் ஆட்சியை கொடுத்தாங்கன்னு. அவருக்கு கீழே எவ்வளோ அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க, நிர்வாகம் 4 வருஷம் ஆட்சி ஓட்டினார்ல, அப்படிங்கும்போது அவருக்கு யார் துணையாக இருந்தது, மத்திய அரசு. இன்றைக்கும் தெரியும் மத்திய அரசோட தயவு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது, எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். நம்ம தொடர்ந்து இதான் சொல்லிட்டு இருந்தோம், எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு இல்லை க்ளீனாக போய் அமித்ஷாவிடம் செட்டில் ஆகிட்டார்னே சொல்லலாம். அது எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மை உள்ளபடியே வெற்றி தான், ஏன்னா இப்போதைக்கு அவருக்கு வந்து ஒரு சேஃப். இப்போ இது வந்து எதிர்த்தரப்பை எப்படி அவர் கையாள போகிறாருங்கிறது தான் தகவல். ஆனாலும் நேற்று நம்ம பேசின வரைக்கும் டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல் எதிர்த்தரப்பை பற்றி அவர் பேசவே இல்லை. ஓபிஎஸ் கிபிஎஸ் எந்த பிரச்சனையும் எடுக்கலை. இப்போதைக்கு இவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும். இதனால் நிர்வாகிகளிலிருந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. இது எப்படி அடுத்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான். எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் தான், தேர்தலில் போய் ஜெயிக்கணும். இப்போதைக்கு கூட்டணி முடிவாயிடுச்சு, தேர்தலில் ஜெயிக்கணும் இல்லை, அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல.
ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த நகர்வுகள் வேகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் இனிமேல், அதாவது அண்ணாமலையை வந்து எடப்பாடி அவர்கள், இந்த மோதல் போக்கு இனிமேல் இருக்காது அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.